கேஎஸ் எழுகிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கேஎஸ் எழுகிரியோட இந்த வீழ்ச்சிக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கேஎஸ் எழுகிரி தான். நாங்களும் செல்வ பிறந்தகையின் அவருக்கு அவரோட நேர் எதிரி அவர் தான். ஒரு சின்ன விஷயம் சார், கேஎஸ் எழுகிரி பத்தி, இதுக்கு காங்கிரஸ் வந்து எவ்வளவு தமிழ்நாட்டுல வலிமையா இருக்குன்னா பாருங்களேன். திடீர்னு ராகுல் காங்கிரஸ் எந்த அளவுக்கு வலிமையா இருக்குன்னா பாருங்களேன். ராகுல் காந்தி வந்து திடீர்னு எம்பியை விட்டு எடுத்துட்டாங்க. எல்லாம் நான் பயங்கர வடக்கெல்லாம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தெற்கே நடந்த போராட்டம் மாதிரி இந்திய வரலாற்றிலேயே ஒரு போராட்டம் நடக்கல. இந்திய சுதந்திர போராட்டம் சரி, இப்படி ஒரு போராட்டங்கள் நீங்க பாத்துருக்கவே முடியாது. அரியலூர் கல்யாணத்துக்கு போயிருக்காரு கே எஸ் எழுகிரி அரியலூருக்கு. திடீர்னு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டோன்னா இந்த மாதிரி ராகுல் காந்திக்கு எம்பியை போய் எடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு கும்மோன் ரவிசன் வந்திருக்காரு. மூணு எதுக்கு வந்தார்னா அங்கேயே தான் சோழன் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி இதுக்கு வரணும். தஞ்சாவூர் கும்மோன் வழியே வந்து சென்னைக்கு வரணும். அவரையும் மூணாவது மிகப்பெரிய ஒரு ராகுல் காந்திக்கு திரும்ப எம்பி கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணமா இந்த போராட்டத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி போராட்டம் இந்தியா முழுக்க இந்த மாதிரி பயங்கரமான போராட்டங்கள்லாம் சந்தித்து, அதனால வந்து நீங்க உடனடியா நீங்க திருப்பி எம்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த போராட்டங்கிறது காங்கிரஸ் வரலாற்றுல கே எஸ் எழுகிரி ஏன் தலைவராக நீடிச்சாரு, ஐந்தாண்டு காலம் கே எஸ் எழுகிரி ஏன் நீடிச்சாருங்கிறது தெரியாத உலகறியாத ரகசியம். ஆமா சார், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.